நண்பர்களே, இன்னைக்கு டே 85 ஆஃப் கெட் ரெடி வித் மீ. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரம்ஜான். ஸோ அதுக்கு நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு தான் சூப்பராக கிளம்பிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக டயட் ஃபுட் சாப்பிட்டு இன்னைக்கு வந்துட்டு செம்மையாக வெளியே பிரியாணி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற நினைக்கும் போது செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிற அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டீப் நெக் வச்சிருந்த ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் மாதிரி, ஒரு வெஸ்டர்ன் ஷர்ட் மாதிரி ஒன்றும், அது கூட வந்துட்டு நல்லா ஒயிட் ஆங்கிளில் ஒரு ஜீன் வந்துட்டு செலக்ட் பண்ணி பேர் பண்ணியிருந்தேன் நண்பர்களே. பேரிங் சூப்பராக இருந்துச்சு. லைட் ப்ளூ போட்டால் இன்னும் நல்லா தான் இருக்கும். பட் என்னோட லைட் ப்ளூ வந்துட்டு துவச்சி காய போட்டிருக்கு. ஸோ அதனால் போட முடியல. இந்த சட்டை வந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தேன் நண்பர்களே. கொஞ்சம் பெரிய சைஸ் எடுக்கலாம் அப்படின்னு என்னோட 2 சைஸ் பெருசாகவே எடுத்தேன். பட் இப்போ போடும்போது கொஞ்சம் ஓவர் சைஸ்டு ஷர்ட் மாதிரி தான் தெரியுது. பட் எனிவேஸ் எனக்கு லூஸாக போட ரொம்ப பிடிக்கிறதுனால நான் அப்படியே போட்டுறேன். அதுக்கப்புறம் மேக்கப் போட்டுட்டு நான் மொதல் இயரிங் போடாமல் இருந்தேன். ஸோ என்னோட கோல்டு இயரிங் போட்டுட்டு வாட்சும் போட்டுட்டு கால் வந்துட்டு கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செப்பல் செலக்ட் பண்ணேன். ஷூ போட்டால் சூப்பராக இருந்திருக்கும். பட் வந்துட்டு எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வந்துட்டு ஷூ போட்டுறதுக்கு மூட இல்லை. ஸோ அதனால் இந்த ஸ்லிப்பர் போட்டு பேரிங் வந்துட்டு முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. செம்ம கம்ஃபியாக க்யூட்டாக இருக்குது நண்பர்களே. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டாமல்